Hello friends, நான் உங்கள் கவினி. இது உங்க சேனல் டேஸ்டி அட்லஸ். சோ இப்போ நான் இங்க வந்து புது ஹோட்டல்ல வந்திருக்கேன். ஹோட்டல் பேர்னா மிஸ்டர் பர்கர். சோ மிஸ்டர் பர்கர் பாக்கும்போது வெறும் பர்கர் நினைக்காதீங்க. நிறைய டிஷஸ்லாம் இருக்குங்க. ஆக்சுவலி இது எங்க இருக்குன்னா ரயில்வேஸ்ன் ஆப்போசிட்ல தான் இருக்கு. அது பீச் பர் ரோட்ல. சோ ஃப்ரெண்ட்ஸோட இங்க பீச் போயும்போது இங்க வந்து சாப்பிட்டு போலாம் இங்க. சோ இதெல்லாம் பாருங்க, போர்ட்ஸ்லாம் சூப்பரா காட்டுறாங்க. சோ வாங்க இப்போ ஹோட்டல்ல போலாம், எப்படின்னு பார்க்கலாம் இத. See ஹோட்டல் பையனா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே இங்கே. ஸோ பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது ஹோட்டலிங்க. ஸோ வால்ஸ் பெயிண்டிங்ஸ், டேபிள் சேர்ஸ், ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே இங்கே. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸோட வரும்போது கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் இந்த ஹோட்டலில். நிறைய டிஷஸ்லாம் இருக்குது. அண்ட் சி இஸ் த மெனு கார்ட். அந்த முன்னாடி சொல்ல மாட்டேங்க, காம்போ ஆஃபர்ஸ்லாம் இருக்குங்க. சிங்மா காம்போ ஆஃபர்ஸ் பாருங்க, நிறையவே இருக்குங்க. இது வந்து வெஜ்ஜு பெரியவங்களுக்கும் இருக்குது. ஸோ வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வந்து காம்போஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பை ஒன் கெட் ஒன் இருக்குது. ஸோ பை டூ கெட் ஒன் இருக்குது. நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுமாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷஸ்லாம் இருக்குது. ஸோ பீஸா இஸ் மெயின் டிஷ் அண்ட் வந்து பர்கர்ஸ் மெயின் டிஷ். அந்த மெயின் டிஷ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னா ரொம்ப எல்லாருக்கும் ஃபெமிலியரான இடத்துல தான் இருக்கு. அது ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல தான் இருக்கு. பீச் போற ரோடு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட பீச் போகும்போது வந்து சாப்பிட்டு போவாங்க, என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஆர்டர் பண்ண டிஷஸ். ஸோ டிஷஸ் பேர் நான் சொல்லிடுறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டிஷ் பேர் நான் சொல்லிடுறேன். இது சிக்கன் பீஸா இது. அண்ட் பார்க்க நம்ம நல்லா இருக்கலாம். நெக்ஸ்ட் டிஷ் என்னன்னா ஃபிஷோ சிக். அண்ட் இது ஓப்பன் பண்ணி அப்புறமா காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் டிஷ் என்னன்னா இந்த இந்தியா வந்து சவுத் இந்தியன்லேயே வந்து விலை மதிப்பான பர்கர் இது. ஸோ அதை பிரித்து அப்புறமா காட்டுறேன். நெக்ஸ்ட் டிஷ் என்ன பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இது வந்து கேஎஃப்சி சிக்கன். ஆக்சுவலி இது வந்து நான் சாப்பிடும்போது சொல்கிறேன், பெரிய ப்ரீஃப் டெஃபினேஷன் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டிஷ் என்ன ப்ளூ மொஜிட்டோ. ஆக்சுவலாக நான் கேட்கவே இல்லை, அவங்களே கொடுத்தாங்க. வேணாம் சொல்லியும் நான் பில்லில் ஆட் பண்ணிட்டாங்க. அதுவும் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, வேறு வழியில் கொடுத்துனா ஆகணும். ஸோ இவ்வளோ தான் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு சார் டன். ஸோ ஓகே, என்ன சாப்பிட்னே தெரியல, எனக்கு ரொம்ப சர்ச்சிங்காக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து பீஸாவை ஆரம்பிச்சிடுறேன். ஸோ கேமராமேன் வாங்க, கிட்ட வாங்க, ஜூம் வைங்க, அப்போ தான் இன்க்ரீடியன்ஸ் தெரியும் இல்லை. ஸோ என்ன ஆட் பண்ணி பாருங்க, சீஸ்னால் நல்லா ஸ்வீஸாக இருக்குது இல்லை. அது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த வீடியோ எல்லாமே இருக்க மாட்டேங்குது. ஸோ பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. ஏதாச்சும் சிக்கன் பீஸா இது. ஃபஸ்ட் ஒரு பைட், மை காட், நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தில் தான் இது. அண்ட் சி இது சிக்கன் பீசஸ் பாருங்களேன், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஹார்டாக எடுக்குமே, டைட்டாக இருக்குது. அண்ட் சாஃப்டாக இருக்குது, ஜூஸியாக பார்த்தீங்களா, பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு அது. அண்ட் டேஸ்ட் இட்டு இப்போ ஓகே, நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் மேலே லைட்டாக ஒரு சாஸ் ஊற்றிக்கிறேன் நான். ஆக்சுவலாக பிடிக்காது, அண்ட் உங்களுக்காக இந்த சாஸ் ஊற்றி சாப்பிட்றேன் நான். சி அவ்வளோதான், நான் பைட். ஓகே, வா, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ரெண்டுமே ஒரே டேஸ்ட் தான் கொடுக்குது, எனக்கு பெருசாக எடுத்துகிட்டு இல்லை. இன்னும் நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது. அண்ட் மேலே இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்க்கலாம் இதில். ஸோ இதுதான் ஆட் பண்ணி இன்க்ரீடியன்ஸு. இப்போ மேலே வந்து மிளகா இருக்குது, அண்ட் டொமேட்டோ ஆனியனாக இருக்குது. அது மேலே வந்து எல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓகே, சூப்பராக இருக்குது. மேலே சீஸஸ், அது மேலே டாப்பிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சி இன்சைட் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அந்த சீஸ் ரொம்ப ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, அதெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நல்லா தான் இருக்குது டிஷ்ஷு. ஆனால் கொடுக்குற ரேட்டுக்கு இது ஒருத்தர்னு கேட்டாங்கன்னா நான் கம்மி தான் இல்லை தான் சொல்லுவேன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது. ஸோ நெக்ஸ்ட் டிஷ் என்னன்னா வந்து இந்த கேஎஃப்சி சிக்கன். இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபிஃப்த் படிக்கும் போது தான் சிக்கன் வந்து சிஎஃப்கேன்னு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன் நான். அண்ட் நெக்ஸ்ட் கேஎஃப்சியோட இப்போ வந்து நான் இந்த ஹோட்டலில் சாப்பிட்றேன். நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருப்பேன். அண்ட் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு இந்த. ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. நான் ஒரு பைட் கடிச்சிக்கிறேன் இதை. வாவ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன் இது. அந்த சாஃப்ட்னஸ்க்கே நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த கேஎஃப்சியோட டேஸ்ட் அப்படியே வந்துன்னே இருக்குது, இல்லை பெரிய டேஸ்ட் இல்லை, நல்லா தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு இது. ஸோ அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன் அந்த அது புட்டு கடமும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு அது. வாவ், அப்படியே ஒரு சாஃப்டாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒன்று அந்த ஹார்ட்னஸ் இருக்குது அதில். ஸோ வித் டிப் ஆஃப் மைனஸ். இது மைனஸ் சாப்பிட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் மைனஸ். அந்த டேஸ்ட் பைட் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மைனஸ் தான் ஓவரில் பண்ணுது. ஆனால் டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்குது, வேறு லெவலாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கள் டிஷ்ஷஸ் இங்கே. அண்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பர்கர். சி எப்படின்னு பார்த்தீங்களா, பார்க்க சின்னதாகுது, ஆனால் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இன்சைட் டன் டன் அண்ட் டேன் உள்ள பார்த்தீங்களா அந்த கோஸு, அந்த சீஸு, அண்ட் அது மேலே ஆட் பண்ணிக்கிற மசாலானா பாருங்கள். அண்ட் அது மைனஸு உள்ளே பாருங்களேன், சிக்கன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு இங்கே எடுக்கவே இல்லை, எவ்வளோ ஹார்டாக இருக்குது. அண்ட் தான் சிக்கன் இது எவ்வளோ பெருசாக இருக்குமா, ஓ இந்த பெரிய சிக்கனுக்காக தான் அந்த ரேட் ரொம்ப பெருசாக இருக்குது போல இருக்குது. அண்ட் பாருங்க அது இருக்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது, பெரிய பெரிய சிக்கன் தான் இது, அந்த ஷவர்மாவோட அந்த பீசஸ் மாரி இருக்குது, சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. சி எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுவாங்க, லைட்டாக ஹார்டாக தான் இருக்குது, வேக்கில் போல இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல சாஃப்டாக தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். நல்லாயிருக்கு இது. சரி வச்சாச்சு, திரும்ப மூடியாச்சு, அதை பா பிசு பிசுன்னு விட்டுது. அண்ட் நெக்ஸ்ட் க்ளோஸ் இட் நவ் தர் ஸோ பைட் அண்ட் கம் க்ளோஸு. வாவ், அது அன்றைக்கி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு வேறு லெவல் அல்டிமேட்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் கடிக்கும் போது அந்த சாஃப்ட்னஸ், அந்த பன்னோட சாஃப்ட்னஸ், அந்த சிக்கனோட சாஃப்ட்னஸ், அந்த மசாலா டேஸ்ட்டு, மைனஸு, சீஸு, கோஸு, அந்தமாரி உள்ளக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த ரேட்டுக்கு ஏற்ற ப்ராடக்ட்டை கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா சவுத் இந்தியாவில் அதிகமான டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஒரு பைட் கிடைக்கிறேன், ஏன்னா வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பைட் கிடைக்கும் போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல எனக்கு. ஆனால் இன்னொரு பைட் இது அது வந்து சாப்பிட்டே தான் நல்லா இருக்கும் போல இருக்குது, நல்லா தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எனக்கு என்னன்னா அந்த எப்படி சொல்லுது, அந்த ரேட்டுக்கான இது கிடைக்கலன்னு தோணுது எனக்கு. ரொம்ப நல்லா தான் இருக்குது, சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு கேட்டால் அது வேர்த்து இல்லை அந்த ரேட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷோ சிக், இதுதான் அது. அந்த ரேப்பல் ரோட் பண்ணி வச்சுக்கிறாங்க இதை. டன் 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 டன், வாவ், ஓ மை காட். உள்ளே பார்த்தீங்களா அந்த ஷவர்மாவோட ஃபீல் கிடைக்குது இதில். அண்ட் உள்ளே வந்து அந்த நான் அண்ட் உள்ளே திறக்க மசாலா டேஸ்டஸு. வாவ் மை காட். ஸ்மெல்லு பார்த்தீங்களா, வெங்கடேஷ் பட்டு பண்ணுற ஸ்மெல்லு மாரியே இருக்குது. அண்ட் உள்ளே வந்து சிக்கனு, ஃபிஷ்ஷு இருக்குது. அண்ட் இதுதான் அது. ஆக்சுவலி ரோல் பண்ணி திறந்து காட்டக்கூடாது, உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு சிக்கனாக இருக்குது. சி அந்த ஃபிங்கர் ஃபிஷ் வச்சுக்கிறாங்க இதில், என் ஃபிங்கர் சைஸில் இருக்குது, குட்டியாக இருக்குல்ல, இருந்தாலும் பரவாயில்ல. அண்ட் இதுக்கு பக்கத்தில் வந்து சிக்கன் பீசஸ் எவ்வளோ சின்னதாக கொடுத்துக்கிறாங்க ஃபிஷ். அண்ட் இந்த ஃபிஷ்ஷுக்கும் சிக்கனுக்கு சம்மந்தமே இருக்குது. அது உள்ளே பார்த்தீங்கன்னா சிக்கன் இங்கே பார்த்த மாரி இல்லை. ஆக்சுவலி வந்து இந்த சிக்கனை வந்து நான் இதில் இந்த சிக்கன் தாங்க இது, இது ரெண்டும் ஒரே மாரியே இருக்குது. இதை போட்டு நம்மளை ஏமாற்றிட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட் பார்ப்போம். திரும்ப ரோல் பண்ணிட்டேன் இதை நான். ஓகே அதேமாதிரி ரோல் பண்ணுவோமா? ஐயோ வரலையே எனக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் ஒரு பைட், ஓ மை காட், அந்த பர்கர் மாரி தான் இருக்குது. இதுவும் கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்குது. அந்த மாதிரி சிக்கன் டேஸ்ட்டு, ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டு, அண்ட் சாப்பிடும் போது ரெண்டு டேஸ்ட்டுமே நல்லா தான் மிங்கில் இருக்கணும் கொடுக்குது எனக்கு. சிக்கன் டேஸ்ட் நல்லா இருக்குது. அண்ட் அனதர் பைட் என்னன்னா ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக இது. ஓ மை காட், அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, சிக்கன் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓ மை காட். நெக்ஸ்ட்டு இதோட காம்போ வந்து கோக் கொடுத்துக்கிறாங்க. கோக்கு குடித்தோன்னு ஒரு கிக்காக இருக்குது எனக்கு, ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஜில்லு இல்லை, ரொம்ப நாள் ஆகிடுச்சுல ஜில்லு இல்லை. இந்த ஓகே, எனக்கு தாக எடுக்க நான் குடிச்சு தான் ஆகணும். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஓகே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் முஜிட்டோ. இதை நாங்கள் ஆர்டர் பண்ணவே இல்லை, அவங்களே கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல ஆர்டர் பண்ணுறோம். ஆனால் பில்லில் போட்டாங்க இது, ரொம்ப மோசம் இது. சரி ஓகே, நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இது. ஸோ சிப் அடிச்சுப்போம் எப்படி இருக்குன்னு. நான் லெமன் டேஸ்ட் தான் தெரியணுமா இல்லையா? ஓகே பிடிக்கும்போது அந்த மெஜிட்டோட டேஸ்ட் நல்லா தெரிஞ்சுது எனக்கு. அண்ட் எப்பயும் போல் ஒரு சாதா ஒரு ப்ளூ மின்ட் தான் இது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே இதெல்லாம் நான் என்னோடய டிஷ்ஷை முடிச்சிக்கிறேன், சூப்பராக இருக்குது. ஓகே சேஃப் பாய். ஸோ ஆர்டர் பண்ணிச்செல்லாம் சாப்பிட்டாச்சு, பிஸா சாப்பிட்டேன், பர்கர் சாப்பிட்டேன், அப்புறம் வந்து கோக்கு, அப்புறம் ஃபிஷ் ஓ சிக்கன் ஒரு டிஷ்ஷு சாப்பிட்டேன், அந்த லெக் பீஸ் ஒன்று சாப்பிட்டது, கிரிப்ஸி லெக் பீஸு. ஸோ ஏன்னா காம்போ பேக் இது, ஃபிஷ் ஓ சிக்கன் ஒன்று காம்போ கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து நான் புது விதமாக என்ன பண்ணோம், வாய்ஸ் ஓவரில் ரெடி பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஒரு நல்லா இருக்கு, இதுமாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காம எங்கள் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, ஸோ அது பண்ணிடுங்க. அப்போ அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துனே இருக்கும். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட், இந்த பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல பீச் போர்ட் ரோடு தான். அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதனால நம்ம ஃபுட்டோட ப்ரைஸஸ் வந்து கீழே ஸ்க்ரீன்ல வந்துடும் உங்களுக்கு, அது மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், மறக்காம ஹோட்டல் வாங்க, பீச் ரோடு தான், ஃப்ரெண்ட்ஸோட வரலாங்க, இன்டீரியர் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது மாதிரி பேனர்ஸ் ஃபீட்பேக் நான் கொடுக்க சொல்லியிருக்கேன், ஸோ நான் போகும்போது கொடுத்துட்டு போயிடுவேன். ஸோ அது நல்லா இருக்கு, நிறைய காம்போ பேக்ஸ்லாம் இருக்கீங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ நீ உள்ள வரும்போது நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி தான் இருந்தாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, மறக்காம எங்க சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அண்டில் பை ஃப்ரம் உங்கள் கே டு தி ஏ டு தி வி டு தி ஐ டு தி என் கவின். ஸோ ஸ்டே சேஃப் பை, நல்லா சாப்பிடுங்க, நல்லது சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க. ஓகே.